ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்னென்னா வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி நிறைய ச சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணணும் விஷ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா நான் இந்தியாவிலேருந்து என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்துன்றது நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் நான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அமேசானில் தான் வாங்கினேன் ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம் இதெல்லாம் தான் நான் இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் அப்படியே நம்ம வந்து ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் இந்த தடவை வந்து கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாத்திரங்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துர்லாம் பாத்திரங்கள் வந்து நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அதாவது கடைக்கு அப்போ நான் வந்து லாக்டவுனில் இருந்ததுனால நான் அமேசான்லேயே வந்து தேவையானது போட்டு வாங்கினேன் இது வந்து ஈகனுக்கு வந்து வாங்கினேன் லன்ச் பாக்ஸ் இது ஏற்கனவே இருக்குது அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வச்சுருக்கேன் பட் அது அது வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும் இது கொஞ்சம் சர்க்கிளாக நான் வாங்கினேன் நான் எப்படி இருந்தாலுமே வந்து மாத்தி மாத்தி தேவைப்படும் அடுத்து வந்து லோகனுக்கும் தேவைப்படும்னு ரெண்டு வாங்கினேன் இந்த மாதிரி வந்து பார்ட்டிஷன் வச்ச பிளேட் வந்து என்கிட்ட இல்லை ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி பார்ட்டிஷன் வச்சு ஒரு நாலு பீஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து கொலா புட்டு செய்கிற புட்டு இது வாங்கினேன் ஏற்கனவே என்கிட்ட அந்த புட்டு இது மட்டும் மேலே இருக்குல்ல அது மட்டும் இருந்துச்சு பட் சைடில் இருக்க ஸ்க்ரூலாம் வந்து கலன்றுருச்சு இது வந்து அந்த பேஸோடு சேர்த்து இந்த ஸ்க்ரூவும் நல்லா ரெண்டு ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட்டனாக இருந்தது இந்த இது பார்த்திங்கன்னா குக்கர் வந்து ரெண்டு சின்ன சைஸ் குக்கர் வாங்கினேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ரெண்டு பீஸ் இருக்கும் ஆனால் குக்கர் மூடி வந்து ஒன்று தான் ஸோ சின்னதாக இரு என்கிட்ட இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த பீஸ் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக வந்து இருபத்தி ஒரு இட்லி ஊற்றுற பா பாத்திரம் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு இட்லி குக்கர் இல்லாமல் இந்த மாதிரி வாங்கணுன்றதுக்காக தான் நான் பார்த்துட்ருந்தேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடச்சிது இதுலேயும் இது ஃபுல்லாகவே நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டெயின்லெஸ்ஸாக தான் பார்த்தேன் என்னென்னா இந்த ஒரு பிளாக் மாதிரி வருதுல அந்த பிளாஸ்டிக் அது வந்து டிஷ்வாஷரில் போடும்போது சீக்கிரம் எடுத்துக்கும் அதுவும் ஸ்டெயின்லெஸ்ஸாக தான் நான் பா பார்த்தேன் பட் கிடைக்கல பாத்திரம் கிடைக்கும் ரொம்ப போக முடியல அதனால சரி பரவாயில்லன்ட்டு இது வாங்கினேன் இதுக்கு வந்து மினி இட்லி அதுக்கப்புறம் புட்டு அது சாரி ஆமாம் அதுலேயுமே புட்டு செய்யலாம் இடியப்பம் புளியிற தட்டு எல்லாமே வந்து வந்தது இது வந்து இருபத்தி ஒரு இட்லி வந்து மூணு த மூணு அடுக்காக இருக்கும் உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு வந்து இந்த இந்த பாத்திரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடோ என்னோவோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை ஒரு ரஃப்பாக தான் ஞாபகம் இருக்குது சைடில் உள்ள ஹே ஹேண்டில்ஸ்லாம் வந்து இந்த இதில் இருந்தது நம்ம ஃபிட் பண்ணிக்க வேண்டியதாக ஃபிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு இதுதான் நான் வாங்கின இட்லி பாத்திரம் அமேசானில் இந்த பாத்திரத்துக்கு கொஞ்சம் நல்ல ரிவ்யூ இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாட் பாக்ஸு ஹாட் பாக்ஸும் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பார்த்தேன் பட் அந்த மூடி மட்டும் அந்த மாதிரி கிடச்சிது இது வந்து நான் எப்படி பேக்கேஜ் வந்ததுன்றதை சேர்த்து காட்டியிருக்கேன் வரேன் நான் வெளியில் தானே வச்சிருந்தேன் ஏன் எடுத்துகிட்டு வந்த அது பைக் இல்லை பாத்திரம்

பேக்கேஜ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு உண்மையிலே சொல்லணுன்னா அமேசானில் வந்து எல்லா பேக்கேஜுமே எனக்கு வந்து ரிசீவ் ஆனது ரொம்ப நல்லா நீட்டாக பேக்கிங்கோடு இருந்துச்சு அதே மாதிரி சேஃபாகவும் இருந்துச்சு எதுவுமே வந்து டேமேஜ் ஆகலை எல்லாமே வந்து நல்ல பீஸாக வந்துருந்துச்சு ஸோ அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணணுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியா அமேசானில் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இங்கேயுமே நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக கிடைக்கும் அங்கே வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் இந்த ஹார்ட் பா பாக்ஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் து இந்த ஹேண்டில் மாதிரி வந்திருக்குல்ல அதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரிவ்யூ கொஞ்சம் கம்மியாக இருந்தது சரி கடையில் தான் அது மாதிரிலாம் பார்த்து வாங்க முடியும் அதனால் நான் வந்து சரி ஓகே இது கொஞ்சம் ஹேண்டியாக நல்லா லுக்காகவும் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இது வாங்கினேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் கொ வேறு என்னென்ன கிராசரி ஐட்டம் மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தது அப்புறம் ஸ்நாக்ஸ் என்னென்ன கொண்டு வந்தேன்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா ஐட்டம்லாம் வந்து நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுவும் அதுக்கப்புறம் அந்த ஸ்நாக்ஸ் ஆக்சுவலாக அந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தேன் அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு ஸோ நான் யூஸ்வலாக கொண்டு வர ஸ்நாக்ஸ் தான் முறுக்கு அதிரசம் அதுக்கப்புறம் வந்து பால்கோவா தேன் மிட்டாய் அதுக்கப்புறம் வந்து கமர்கட்டு அந்த மாதிரி ஐட்டம் இலந்த வடை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இப்போ நம்ம வந்து இது என்னென்ன பொடி வந்து கொண்டு வந்தேன் இது வந்து மிளகாத்தூள் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஏற்கனவே எனக்கு இங்கே கொஞ்சம் இருந்ததுனால நான் எல்லாத்துலையுமே கொஞ்சம் இந்த சைஸ்க்கு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்புறம் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மில்லட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் வரகும் குதிரைவாளியும் மட்டும் நான் நிறைய வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா மற்றதெல்லாம் எனக்கு இங்கே நல்லா கிடைக்கும் சாப்பிட்றது வந்து ரெகுலரா கொஞ்சம் வரகு குதிரை வலி எல்லாம் அது கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வத்தல் வீட்டில் செஞ்ச வத்தல் இதெல்லாமே ஜவரிசி வத்தல் அதுக்கப்புறம் இது வந்து சுண்ட வத்தல் சுண்டை வத்தல் வந்து லோகனுக்கு ரொம்ப பிடிக்கும் சுண்டவத்தல் வத்தல் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வத்தல் ஐட்டம் எல்லாமே இது வந்து கொத்தர கொத்தரை வத்தல் கொத்தரை வத்தல் வந்து குழம்புக்கு தனியாக கொஞ்சம் வறுத்து சாப்பிட்ற மாதிரி தனியாக வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து மிதுக்கு வத்தல்னு சொல்லுவோம் நாங்கள் இது வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து கத்திரி வத்தல் இதெல்லாமே போட்ட வீடியோ கூட இருக்குது நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன் இது வந்து அப்புறம் இது புளி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நன்னாரி சர்பத்துனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நன்னாரி சர்பத்தில் வந்து ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எனக்கு அங்கே இந்தியாவில் இருக்கும்போது அந்த லெமனோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கேயும் வந்து சாப்பிட்ணுன்னு பார்த்தா சம்மரையும் வந்து முடிஞ்சிருச்சு கொஞ்சம் கோல்டு ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பல்லாங்குழி செட் வாங்கிட்டு வந்திருந்தேன் பல்லாங்குழி வந்து அங்கே விளாட ஈகனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு வாங்க சொல்லிகிட்டே இருந்தான் அதனால் அவனுக்காக இது வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் வந்து அச்சு பல்லாங்குழிக்கு வந்து அவங்களே கடையிலேயே வந்து செட்டாக வந்து நமக்கு சோழி கொடுத்தாங்க ஸோ அது மிஸ் ஆகாமல் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லி வாங்கினேன் அடுத்து வந்து இது அச்சு முறுக்கு செய்கிற அச்சு வாங்கினேன் நான் இது வரைக்கும் நான் செஞ்சதுலாம் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அச்சு முறுக்கு எப்போதுமே சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன் இது வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒரு இரும்பு சட்டி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி சின்ன சைஸாக வாங்கினேன் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்கா செய்யறதுக்காக ஃபுல்கா அந்த ஸ்டாண்டு வாங்கினேன் நான் இதில் வந்து ரெண்டு ஷேப்பில் இருந்துச்சு நான் வந்து ரவுண்ட் ஷேப் வாங்கினேன் அதுக்கடுத்து வந்து நம்ம க்ரில் பண்ணுறது வந்து டேரெக்டாக வந்து கறியில் அது மாதிரி நம்ம பண்ணுவோம்ல அதாவது டேரெக்டான நெருப்பில் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சோன்னா நல்லா க்ரில் ஆகி வரும் அதனால வாங்கினேன் நான் யூஸ்வலாக நிறையா இங்கே கேம்பிங்லாம் பண்ணுற ப பழக்கம் இருக்கும் அதனால் வந்து நான் வாங்கினேன் நான் சம்மர் அப்போ செய்யலான்ட்டு அடுத்து வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பேன் வந்து பெருசாக கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு யோசித்தேன் அதனால் இந்த மாதிரி ஒரு சட்டி வாங்கினேன் அலுமினியம் இன்டாலியன் மெட்டீரியல் இது அதுக்கப்புறம் முறுக்கு புள்ளிகிற கட்டை ஒன்று அது ஆக்சுவலாக முன்னாடி உட்டில் வச்சுருந்தேன் அது மிஸ் ஆகிடுச்சேன் என்னோடது அதனால் இது உட்டில் உள்ளது நல்ல புள்ளியும் காரைக்குடியில் வந்து உட்டில் செய்கிற அந்த முறுக்கு கட்டை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இது வந்து அந்த ஸ்ட்ரா போட்ட டம்ளர் இருக்கும்ல அது வந்து லோகன்காக வாங்கினேன் நான் எனக்கு இது பா இது பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வந்து வாங்கலை அதனால் இந்த தடவை பார்த்தப்ப வாங்கினேன் நான் அப்புறம் வந்து சிக்கொடைக்கினு சொல்லுவோம் நாங்கள் பணியாரமும் எடுப்போம் அதில் அதேமாதிரி நம்ம தலைக்குளிச்சுட்டு வந்தால் சிக்க எடுப்போம்ல அது அது அந்த ஒரு கம்பி ஒன்று வாங்கினேன் இந்த பேன் வந்து உள்ளே பார்க்க இப்படி தான் இருக்கும் இது இதுக்கு முன்னாடி இந்த இதில் செஞ்ச பிரியாணி வீடியோ கூட போட்டிருப்பேன் அதில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் பர்ஸ் வாங்கினேன் அதாவது நம்ம அந்த சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு சில பர்ஸ் மட்டும் வாங்கினேன் நான் இது வந்து ஆறு ஆறு பீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரடோ என்னவோ தான் இருந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு ரிவ்யூவும் நல்லா இருந்துச்சு இந்த பேங்க்கு எனக்கு நேரில் பார்த்தோன்னையுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதாவது ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஒரு நல்ல பவுச்சாக எனக்கு தெரிஞ்சது அதுவும் நம்ம விசேஷம் வச்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷனில் வர்றது இந்த கொஞ்சம் கொஞ்சம் பட்டு மாதிரியே தெரிகிறது சில்க் மாதிரியே தெரிகிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் இந்த மாதிரி வாங்கினேன் இது ஒரே டிசைன் தான் கலர் மட்டும் வேறு வேறு ஆறு பீஸ் வரும் ஸோ இதெல்லாம் தான் இந்த பேகு அப்புறம் இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் எம்ப்ராய்டரி டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஸோ இது மாதிரியும் ஒரு மூணு பேக் வாங்கினேன் ரிட்டன் கிஃப்டுக்கு வந்து வாங்கினேன் பர்ஸ்ஸு இது மாதிரி இன்னொரு ஸ்பைடர் மேன் இது பீக்கச்சு ஸ்பைடர் மேன் பேக்கும் வந்து இருந்தது அது பசங்க எங்கேயோ எடுத்து போட்டாங்க இது ரெண்டு பேக் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் சின்னதாக நல்லா ட்ராவலுக்கு பசங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஸோ லோகனுக்காக வாங்கினேன் இது இது வந்து ஸாரீ ப்ளவுஸ்லாம் வைக்கிற பவுச் வாங்கினேன் இது வந்து ஜுவல்லரி பவுச்ச இந்த ஜுவல்லரி பவுச் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து இவ்வளோ பவுச்சஸ் குட்டி குட்டியாக பவுச் வரும் நம்ம இதில் வச்சுட்டு இந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குல்ல சின்ன சின்னதாக இதில் வந்து வைச்சுக்கலாம் ஸோ ஒன்று வாங்கி பார்க்கலாமேன்னு வாங்கினேன் ஸோ யூஸ் ஆனச்சுனா ப்ராப்பராக எனக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சால் அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு இது நான் இது மாதிரி ஏற்கனவே நான் லாஸ்ட் டைம் வாங்கினேன் ஸாரீ வச்சுக்கிறதுக்கு இது இந்த சைடு வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு ஸாரீஸ்லாம் பார்த்துக்கலாம் ஏற்கனவே என்கிட்ட ஒரு நாலு இருக்கும் அது மாதிரி ஸோ இன்னும் வந்து இதில் வந்து மூணு தான் வந்தது ஸோ இது வாங்கினேன் இந்த தடவை வந்து ப்ளவுஸ் வைக்கிறதும் பார்த்தேன் ஸோ ப்ளவுஸ் வைக்கிற மாதிரி வாங்கினேன் இந்த ப்ளவுஸ் வைக்கிறதுக்கு வந்து நமக்கு அந்த பிளவுஸை ரெண்டாக அப்படி மடிக்கும்போது ஒரு ஷேப் வரும்ல அந்த ஷேப்லேயே வந்து இந்த பேக் வரும் ஸோ அதில் வந்து ரெண்டு வாங்கிட்டேன் இது வந்து நம்ம நிலைக்கு வந்து கட்டுறதுக்காக நான் வந்து வாங்கினேன் இது இது வந்து சும்மா நம்ம இந்த மெட்டலில் வர்றது இது நார்மலாக தான் இருக்கும் பட் பார்க்க ரொம்ப நிலையில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஒன்று வாங்கினேன் இந்த மாதிரி இலையும் சஸ்திக்கும் போட்டு டிசைனில் வரும் நடுவில் உள்ளதில் மட்டும் பிள்ளையார் இருக்கும் மற்ற ஸ்வஸ்திக்கில் வந்து எழுதிருக்கும் இந்த இலை அது கீழே கொஞ்சம் ரெண்டு மணி மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிசைன் எனக்கு ரொம்ப நல்லா ரிவ்யூவும் போட்டிருந்தாங்க அதேமாதிரி நேரில் பார்த்தோன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கு மெட்டல் வந்து நல்லாயிருக்கு ஸோ இந்த ஒரு இதில் வந்து ஒரு பீஸ் தான் வாங்கினேன் அடுத்து வந்து இது வந்து பூஜை ரூம் நிலைக்கு வந்து இது மாதிரி போட்டால் நல்லா அழகாக இருக்குமே சொல்லிட்டு இது வாங்கினேன் இது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது அதாவது இது ஒரு பீஸே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்துச்சு எங்கள் நிலைக்கு வந்து இது வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ்னு நினைக்கிறேன் ஸோ தேர்ட்டி டூவோ தேர்ட்டி சிக்ஸோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஸோ அதில் வந்து நான் ரெண்டு வாங்கிக்கிட்டேன் அப்போ தான் வந்து எங்கள் வீட்டு ரூம் நிலைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப இதில் இதுக்குமே நல்ல ரிவ்யூ போட்டிருந்தாங்க ஆனால் நேர் போட்டிருந்த மாதிரியே நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு இது பூஜை ரூம்ல மாட்டினதுக்கப்புறம் தான் இருந்தது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு இது ரெண்டும் பசங்களுக்காக வாங்கின ட்ரெஸ்ஸு குர்த்தா டைப்பில் தான் வாங்கினேன் இந்த கலர் பர்டிகுலராக வேணுங்கிறதுக்காக வாங்கினேன் நான் ஏற்கனவே அமேசானில் வந்து ஈகனுக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு மெட்டீரியல் இந்த கலர் வேணுங்கிறதுக்காக நான் வந்து அதில் வாங்கினேன் அப்புறம் இந்த ஒரு காட்டன் தான் இது காட்டன் குர்த்தி அது ஈகன் லோகன் ரெண்டு பேருக்கும் சேமாக எடுத்தேன் அப்புறம் வந்து இப்போ எனக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு என்னென்னன்றதை நான் காட்டுறேன் இப்போ வந்து அமேசானில் நான் என்னென்ன ட்ரெஸ் வாங்கினேன்றது காட்டுறேன் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ஷாலு இது வந்து ஒரு நெட்டட் ஷாலு சும்மா காமனாக வாங்கினேன் இந்த கலர் காம்பினேஷன் இந்த மெட்டீரியலில் வந்து முக்கியமாக இந்த டிசைன் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அது ம அதில் வந்து ஒரு ஷால் மட்டும் எடுத்தேன் இது வந்து நம்ம பிளாக் ட்ரெஸ்ஸு ஒயிட் ட்ரெஸ் பிளைன் ஒயிட்டை பிளைன் பிளாக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு போடும்போது நல்லா ஒரு கலர் காம் நல்லா வந்து இந்த என்ன சொல்கிறது பிளைனாக போட்டுட்டு காட்டனில் இந்த ஒரு ஷால் போட்டோன்னா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் இது மாதிரி எடுத்தேன் அடுத்து வந்து இது ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸு மேக்ஸி வந்து சம்மருக்கு போட கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுலேயும் வந்து காட்டன் மெட்டீரியல் வந்து இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் அதில் வந்து இந்த கலரும் இந்த கலரும் எடுத்தேன் ஸ்கர்ட்டில் வந்து ஒரு ஒரு ஸ்கர்ட் வாங்கி பார்க்கலான்ட்டு வாங்கினேன் இது ஆக்சுவலாக நான் போட்ட கலர் பிளாக்கு பிளாக் இல்லாமல் எனக்கு மாறி இந்த கலர் தான் வந்துச்சு ஒரு நல்ல டார்க் ப்ளூ நேவி ப்ளூ இல்லை நல்ல டார்க்கான ப்ளூ ஓகே இது சேம் டிசைன் தான் பட் நான் போட்டிருந்தது வந்து ஆக்சுவலாக இல்லை ரெட்டு ரெட்டு கிடைக்கல இது வந்தது ஓகே எனக்கு மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் தான் ஓகேன்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கிட்டேன் நான் ரிட்டர்ன் கொடுக்கல இந்த ஒரு டாப்ஸ் வந்து ஒன்று எடுத்து பார்க்கலான்னு எடுத்தேன் இது வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுக்க தான் எடுத்தேன் கொஞ்சம் சின்ன சைஸு இதோட மெட்டீரியலுமே நல்லா இருந்துச்சு இதுக்கு போட்டிருந்த ரிவ்யூவும் நல்லா இருந்தது நான் மோஸ்ட்லி வந்து ரிவ்யூ பார்ப்பேன் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் வாங்குவேன் அதே மாதிரி அமேசானில் வாங்கும்போது அதோடய கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக லைட் வச்சுருக்கும் நம்ம எந்த பிக்சர் பார்த்தாலுமே அதோட கொஞ்சம் கலர் கம்மியாக யோசிச்சு வாங்கினோன்னா கரெக்டாக இருக்கும் நான் வாங்கினது வந்து ஓரளவு எல்லாமே கரெக்டாக வந்துச்சு அந்த ஒரு ஸ்கர்ட்டை தவிர அதே மாதிரி திங்ஸுமே நல்ல பேக்கிங்கில் வந்துச்சு இந்த தடவை தான் நான் அமேசானில் இவ்வளோ வாங்கியிருக்கேன் இந்தியாவில் இது வந்து சுடிதார் செட்டு மெட்டீரியலாக தான் வாங்கினேன் மெட்டீரியலாக வாங்கி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இது வந்து டாப்ஸு இது பேண்ட்டு இது ஷாலு இது வந்து வாங்கி பார்க்கலாம் ஒரு பீஸ் வந்து வாங்கி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் பார்த்து வாங்கினேன் ஓகேயாக தான் இருக்குது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ரொம்பவும் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் ஓ ஓகேவாக இருக்குது இந்த சாரீ வந்து நான் கல்கட்டா டிசைனில் வந்து பெங்காலி டிசைனில் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு ஸாரீ எடுக்கணும்னு ஆசை இந்த தடவை என்னால் அவ்வளோ போக முடியல லாஸ்ட்டாக நான் கிளம்பி வரும்போது தான் லாக்டவுன் ரிலீஸ் பண்ணாங்க எனக்கு அந்த டைம் வந்து போய் வாங்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் லாக்டவுன் இருக்கும்போதே நான் அமேசானில் பார்த்து வாங்கினேன் இந்த சாரீ டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்குது இதுக்கு ரிவ்யூவுமே நல்லா இருந்துச்சு ஓகே அதாவது இது தௌசண்ட் ருபீஸ்னு நினைக்கிறேன் நல்ல தௌசண்ட்க்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட பல்லு வந்து இந்த கலர் பல்லு பாடி கலர் வந்து இந்த கலர் இதோட ப்ளவுஸ் வந்து பல்லு பல்லு டிசைன்லேயே வரும் ஸோ இதுதான் ப்ளவுஸு எனக்கு ரொம்ப நாளாக நான் சொன்ன மாதிரி எனக்கு பெங்காலி ஸாரீ அதோட பெங்காலி பேங்கிள் ஜுவல்லரிலாம் போட்டு போடணும்னு ஆசை நவராத்திரிக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி வாங்கினேன் நான் இது வந்து பச பசங்க விளாட்ற உட்டன் கேம் பாக்ஸு இது வந்து ஓப்பன் பண்ண வீடியோவும் சேர்த்து காட்டுறேன் பேக்கிங்கும் நல்லா வந்துருந்துச்சு இந்த கேம் பாக்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இது வந்து நல்ல பேக்கிங்கில் வந்துச்சு டேமேஜ் ஆகவே இல்லை உட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி பீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது மாதிரி கிஃப்ட் இது மாதிரி பாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கும்போது இது வந்து ப்ரூம் வந்து ஒன்று வாங்கினேன் இது இது பார்த்திங்கன்னா தூசி மாதிரி கொட்டாது அதே சமயம் நல்லாவும் கூட்டும் எனக்கு மெயினாக வந்து ஒட்டடை அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கினேன் நான் இது வந்து பேக் பண்ணி வரும்போது இந்த மாதிரி ரெண்டாக வந்து உள்ளே வச்சு வரும் இது வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த டியூப்பை வந்து இதில் ஈஸியாக நல்லா ஆகிடும் ஏன் நான் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணேன்னா பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்கு யூஸ் நல்ல நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த ப்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலில் இருக்கும் ஸோ நம்ம வந்து அழுக்கானா கூட வாஷ் பண்ணி காய நார்மலாக ஆகிடும் அதில் வந்து நான் ரெண்டு பீஸ் வாங்கினேன் இதுவும் அமேசானில் தான் வாங்கினேனா இது வந்து கிச்சனுக்காக நான் வாங்கின மேட்டு ரொம்ப திக்காக இருக்காது பட் கிச்சனுக்கு ஓகேவாக தான் இருக்கும் வேணும்னாலும் நம்ம வேக்யூம் போட்டுக்கலாம் இந்த இந்த இதை ஸோ இந்த மேட் வந்து வாங்கினேன் இது கொஞ்சம் ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும் இந்த கிச்சன் யுட்டென்சில்ஸ் பிக்சர் போட்டதுனால இந்த இதை நான் செலக்ட் பண்ணேன் அடுத்து கொஞ்சம் தமிழ் மருந்து கடையில் வாங்கின பொருட்கள்லாம் இருக்குது இதில் என்னென்ன வாங்கினேன்னா கடுக்காய் பொடி அதுக்கப்புறம் தூதுவெல்ல பொடி அதுக்கப்புறம் கோரைக்கிழங்கு பொடி இதெல்லாம் வாங்கியிருந்தேன் பொடிகளில் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கோல்டெல்லாம் வந்தால் நமக்கு வந்து யூஸ் ஆகிறதுக்கு கண்டந்துப்பிலி அந் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் சுக்கு அந்த மாதிரி வாங்கினேன் நான் அது மிக்ஸ் பண்ணியே இருக்கும் நமக்கு தருவாங்க அப்புறம் சந்தன பொடி அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் அதெல்லாம் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி வேர் வந்து ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் அது வாங்கினேன் அப்புறம் கொஞ்சம் நான் நன்னாரி வேர் வந்து வாங்கினேன் இதெல்லாம் தான் வந்து தமிழ் மருந்து கடையில் வாங்கின பொருட்கள் ஸோ இவ்வளோ ஐட்டம் தான் வந்து நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ